நாட்டில் நாள்தோறும் சராசரியாக 260,000 மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டு வருவதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் குழுமம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே மேலும் 19,547 பேர் குணமடைந்ததன் மூலம் இதுவரை 476,378 பேர் குணமடைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. மேலும் 24,879 பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 767,296 அதிகரித்துள்ளது. அத்துடன் 487 பேர் உயிரிழந்த நிலையில் அதன் எண்ணிக்கை 21,129 உயர்ந்துள்ளது. 9,448 பேர் உயிரிழந்தனர். 123,192 பேர் குணமடைந்துள்ளனர். தலைநகர் தில்லியில் 104,864 பேர் பாதிக்கப்பட்டு 3,213 பேர் உயிரிழந்தனர். 78,199 பேர் குணமடைந்துள்ளனர். குஜராத்தில் 38,333 பேர் பாதிக்கப்பட்டு 1,993 பேர் உயிரிழந்தனர். 27,289 பேர் குணமடைந்துள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் 31,156 பேர் பாதிக்கப்பட்டு 845 பேர் உயிரிழந்தனர். 20,331 பேர் குணமடைந்துள்ளனர். தெலுங்கானாவில் 29,536 பேர் பாதிக்கப்பட்டு 324 பேர் உயிரிழந்தனர். 17,279 பேர் குணமடைந்துள்ளனர். கர்நாடகாவில் 28,877 பேர் பாதிக்கப்பட்டு 470 பேர் உயிரிழந்தனர். 11,876 பேர் குணமடைந்துள்ளனர். ஆந்திராவில் 22,259 பேர் பாதிக்கப்பட்டு 264 பேர் உயிரிழந்தனர். 11,101 பேர் குணமடைந்தனர். கேரளாவில் 6,195 பேர் பாதிக்கப்பட்டு 27 பேர் உயிரிழந்தனர். 3,559 பேர் குணமடைந்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் அறிவித்துள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.